நீதிமொழிகள் 16:8-17 அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும். நியாயத்தில் அவன் வாய் தவறாது. சுமுத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையது. பையிலிருக்கும் நிறைக்கல்லெல்லாம் அவருடைய செயல். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு. நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு. அவனுடைய தயை பின்மாறி பெய்யும், மேகத்தை போல் இருக்கும். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்! வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். அப்போஸ்தலர் 22:22-30 இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு, இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றி கொண்டிருக்கையில் சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100 அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். 100 அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியின் இடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாதிபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா? எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாதிபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த சிலாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். சேனாதிபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். அப்போஸ்தலர் 23:1-11 பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உமை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாயிருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டாக பிரிந்தது. என்னத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லையென்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம்,
ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். 2 ராஜாக்கள் 6:24-33. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய நாண்டவனே, ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்திலிருந்தா, ஆலையிலிருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன, அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவின் இடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க, அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவொட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவர்களோடு அவன் பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். 2 ராஜாக்கள் 7. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து
பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம். அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரமனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாயிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது. அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். 2 ராஜாக்கள் 8 அதிகாரம் 1-15 வரை. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்திலே போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களையெல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய நாண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய்,
நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்கச் சொன்னார் என்றான். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லு, ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றான். பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போகும் மட்டும் அவனை நோக்கி கொண்டே அழுதான். அப்பொழுது ஆசகேல் என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியினால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடு மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றான். அப்பொழுது ஆசகேல், இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகி உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு எலிசா, நீ சீரியாவின் மேல் ராஜாவாவாய் என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்றான். இவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்தில் வந்தபோது அவன், எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு, இவன் நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி மறுநாளிலே ஒரு சமுக்காலத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் செத்துப்போனான். ஆசகேல் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான்.